ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு ஆர் விஜய் விலாக். நான் வந்து இப்போ அல்பைட் ப்ரோஸ்ட் மிக்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ நம்ம இதை வந்து ஏர்ஃப்ரையில் செய்ய போகிறோம். இந்த மிக்ஸில் பார்த்தோம்னா மொத்தம் ரெண்டு பீஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து சோக்கிங் மிக்ஸு, இன்னொன்று வந்து கோட்டிங் மிக்ஸு. இந்த மாதிரி ரெண்டு பேக்கெட் கொடுத்துருக்காங்க. நம்மகிட்ட வந்து ப்ரான் இருக்குது. நம்ம முதல்ல இந்த சோக்கிங் மிக்ஸு ஒரு பாக்கெட் எடுத்துக்கலாம். இந்த ஒரு பாக்ஸில் 2 கிலோவுக்கு யூஸ் பண்ணலான்னு போட்டிருக்கு. ஸோ நம்ம இந்த சோக்கிங் மிக்ஸை வந்து முதல்ல பாதி கொட்டிக்கலாம். ஏன்னா நம்மகிட்ட 1/2 கிலோ ப்ரான் தான் இருக்கு. நம்ம ப்ரானை இப்போ நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதை வந்து இந்த சோக்கிங் மிக்ஸோட கலந்துடலாம். ஏன்னா நம்ம கழுவி வச்சுருக்கனால இதில் தண்ணி எதுவும் ஆட் பண்ணல. சோக்கிங் மிக்ஸுங்கிறது இல்லை, மிக்ஸ் பண்ணி ஊற வைக்கிறதுக்கு தான். இது மேரினேட் ஆனதுக்கப்புறம் நம்மகிட்ட அந்த கோட்டிங் மிக்ஸ் இருக்குது. ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு 45 மினிட்ஸ் வச்சுட்டா போதும். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போ இந்த பவுலை நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம். ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. 45 மினிட்ஸ் கழிச்சு இதை நம்ம எடுத்து பார்க்கலாம். இது நம்ம ஏற்கனவே உள்ளே வச்சுருக்க ப்ரான் எடுத்துடலாம். இப்போ இது நல்லா மேரினேட் ஆயிருக்கு. இப்போ கோட்டிங் மிக்ஸ் இருக்கு. இந்த கோட்டிங் மிக்ஸை பாதிக்கு மேலே இதில் கலந்துடலாம். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ திருப்பி ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 15 நிமிஷம் கழித்து எடுத்துட்டு நம்ம ப்ரான் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ அது ஃப்ரிட்ஜில் ஒரு 15 நிமிஷம் மேரினேட் ஆகிடுச்சு. நம்ம இந்த மாதிரி கொஞ்சமாக மாவு கொட்டி வச்சுக்கிறோம். வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு ப்ரான் எடுத்து இதில் லைட்டாக பரட்டி வைக்கிறோம். ஸோ இந்த மாதிரி எல்லா ப்ரானையும் நம்ம லைட்டாக இதில் பரட்டி இங்கே வச்சிடலாம். அடுத்தது நம்ம ஏர் ஃப்ரையரில் ஃப்ரை பண்ணிடலாம். எல்லாத்தையும் ப்ரோஸ்டர் மாவை கலந்தாச்சு. இப்போ நம்ம ஏர் ஃப்ரையரில் இதை எடுத்து வச்சிடலாம். வச்சிட்டோம். இப்போ நம்ம டெம்பரேச்சர் 200 வச்சுருக்கோம். டைமிங்கு 10 நிமிஷத்துக்கு வச்சிடலாம். 10 நிமிஷம் வச்சுட்டோம். 10 நிமிஷம் முடிஞ்சோடனே நம்ம எடுத்து பார்க்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஏர் ஃப்ரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த ஃப்ரானை இப்போ திருப்பி போடலாம். இப்போ ப்ரான்லாம் திருப்பி போட்டோம். திருப்பி போட்டுட்டு திருப்பி ஏர் ஃப்ரையரில் வச்சிடலாம். வச்சுட்டு அதே 200 டிகிரி செல்சியஸில் 10 நிமிஷத்துக்கு வச்சிடலாம். 10 நிமிஷம் முடிஞ்சிடுச்சுன்னா ப்ரான் தயாராகிடும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம அதை எடுத்து பார்க்கலாம். ப்ரான் நல்லா குக் ஆகிடுச்சு. பாருங்க, மரம் மரம் இருக்குது. ஸோ இதுதான் ப்ரோஸ்டட் ப்ரான். நம்ம திரும்பியும் வேற ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.